ஹலோ, என்ன நீ உன் ஃபோனுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற தெரியுமா? எங்கள் மேனேஜர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி உனக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்துடா ப்ளீஸ். வரேன்டி, எனக்காக இல்லைனாலும் உனக்காக, நம்ம லவ்வுக்காக கண்டிப்பாக வந்துடுவேண்டி. தோ கிளம்பிட்டேன். கரெக்டாக 9:00 வந்துடுடா. ஒழுங்காக வந்துடுவேல. நீ மட்டும் எங்கேயாவது சுற்றி திரிஞ்சன்னு வச்சுக்கோ. ஏன் இன்னையோட என்னை மறந்துட வேண்டியதான். அவ்வளோதான். நான் மட்டும் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பார்ல? பின்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாராடா. உன்னை என் அப்பாவுக்கு எவ்வளோ பிடிக்கும் உனக்கு தெரியும்ல. அதனால தான் இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீ மட்டும் ஒழுங்காக வரலன்னு வச்சுக்கோ. ஏன் மூஞ்சிலே முழிக்காத. அவ்வளோதான். அப்படிலாம் இல்லடி, கரெக்டாக வந்துடுவேண்டி. இதுக்காகவே நான் ஹீட் ஃபுல்லாக எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஆமாம், கிழிச்ச உன்னை பற்றி தெரியாதா எனக்கு? டேய் ஒழுங்காக வந்துடுடா ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொல்லிட்டல்ல கரெக்டாக வந்துடுவேண்டி. ஹே, உன்னை சார் கூப்பிடுறாங்க. கம்மிங் சார். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். டேய் ரமேஷ் ஒழுங்காக வந்துடுடா. எனக்கு தெரியும் வரமாட்டான்னு. இவனுக்கு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ண பாரு. டேய் நீ திருடுறது கேம்பக்கு தான் கிடச்சாடா. அநியாயமாக என் லைஃப்பில் விளையாடிட்டேடா. சார் சார் கூல் கூல் கூல். நீங்கள் நினைக்கிற மாதிரி திருட நான் இல்லை சார். கையெடுங்க சார். அப்போ யாரா நீ? நானும் உங்களை மாதிரி ஒரு என்ஜினியர் தான் சார். என் பேர் பாஸ்கர், சிவில் என்ஜினியர். ஆக்சுவலாக நான் ஒரு விஐபி. ஐ மீன் படித்து முடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன். இவ்வளோ நாளில் எனக்கு மட்டும்தான் வேலை இல்லை, நான் மட்டும்தான் லைஃப்பில் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சுய நலமாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மே கமிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். ரசியம் வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நோ சார், இப்படி தான் ஒவ்வொரு கம்பெனியாக போய் அசிங்கப்பட்டு வெளியே வருவேன். இதுதான் என்னோட கெப்பாசிட்டியான்னு கூட தெரியல. ஏய் என்னாச்சு?
ஏன்டா அப்படி தூக்கி போடுற? அப்படி உனக்கு என்னாச்சு? இன்டர்வியூ போனியா இல்லையா? இன்னும் என்ன ஆகணும்ப்பா? எதுக்கு இன்டர்வியூ போனேனே தெரியலப்பா. டேய் வா உட்காரு, உட்காருடா. டேய் இங்க பாரு, முத முத இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தா எப்படி? இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ. நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும் அப்பா சொல்றேன். கேட்டியா? நம்பிக்கையை இழந்துடாத. எப்படிப்பா? இப்ப இருக்கிற சொசைட்டில திறமை எல்லாம் பத்தாதுப்பா. காசு வேணும், அது நம்ம கிட்ட இல்ல. நம்ம இருக்கிறத வாடகை வீடு. டே டே பாஸ்கர், நான் மித்ரன் பேசுறேன். வீட்ல தானே இருக்க? ஆ சொல்லுடா. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அட்டெண்ட் பண்றியா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாரு. என்ன கம்பெனிடா? ஏதோ நெட்வொர்க் பேஸ்ட் கம்பெனி நினைக்கிறேன்டா. சாரடா மச்சான், என்னோட லட்சியமே நான் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கிறது தான். டேய் அப்பா வேற ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, நீ மட்டும் வேலைக்கு போகாம எத்தனை நாள்டா எப்படி இருக்க போற? சீக்கிரம் வேலைக்கு போடா மச்சி. டேய் நான் எதுக்கு என்ஜினியரிங் எடுத்தேன் இன்னைக்கு வரல எனக்கு தெரில மச்சான். 4 வருஷம் முடிச்சிட்டேன், இருந்தாலும் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறேன்னா என்னடா அர்த்தம்? பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது மச்சான். சரி இது ஓ லைஃப், ஓ இஷ்டம், வைக்கிறேன். சரி மச்சான், பார்க்கலாம்டா. பாய் மச்சான், பாய். கடைசியில் நம்மளால் ஒரு செங்கலை கூட நட்டு வைக்க முடியலன்னா நான் வாழ்றதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் தேர்வு செய்யப்பட்டவனும் தப்பு பண்ணும்போது நாட்டில் சிஸ்டம் எப்படி சரியா இருக்கும்? டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். சார் ரசீம், சாரி சார், என் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் வர்த்தே இல்லையே, இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள்லாம் என்ன தைரியத்தில் வேலை தேடி வரீங்க? பாஸ்கரே, இன்ட்ரி போனே என்னாச்சுப்பா? ஏன்பா என்னாச்சு? இன்ஜினியருக்கு யாருனே வேலை தராங்க நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. பேசாமல் ஒரு மளிகை கடையாக பொட்டி கடையாக வச்சு பொழைச்ச வேண்டியதானப்பா. அதை விட்டுட்டு இன்ட்ரி போனேன், காலத்தை கழிச்சேன்னு இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா. இன்ஜினியரிங் எவ்வளோ விரும்பி படித்தேன்னு தெரியுமாண்ணே. என்னைக்காவது வேலை கிடைக்காதா, எவனாவது நம்ம திறமை மதித்து கூப்பிட மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேண்ணே. அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கறதுக்கு பிச்சை எடுக்கலான்னு. தம்பி ரொம்ப டென்ஷனாக பேசுகிற போல. என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நான் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல உன்னோட பொறுமையை இழந்துடாத, உன்னோட தன்னம்பிக்கையை எப்பவும் கைவிட்றாத. வாழ்க்கையில் இடைவெளி இல்லாத நீண்ட தூரம் பயணம் போகும்போது நடுவில் கொடுக்குற எனர்ஜி ட்ரிங்க் தானே நீங்கள் கொடுக்குற அட்வைஸு. அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போக சக்தி கிடைக்கும், அவ்வளவு தானே. டே பாஸ்கர், இன்டர்வியூ பண்ணிடா, என்னடாச்சு? ஆமாம் மச்சான், பாஸ் அவுட் ஆகும் இருக்கணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கணுமா, என்னடா பண்ணுறது? அப்புறம் என்ன மைத்துக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க? லாஸ்ட் வர இப்படி எடுத்துருவோம் பயமாக இருக்கு மச்சான். டே தண்ட ஜாலி, காலைல ஒரு டீ, மதியம் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, இப்படியே லைஃப்பை ஓட்டிக்கலாம். நாம ஏன்டா ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது? ஹே அதுக்கு முதல்ல சினிமாவில் நடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அண்ணாவை மாதிரி ஒரு டீ கடை வச்சிருந்தாலும் டேரக்டாக சிஎம் ஆகிருக்கலாம். இந்த பாரு பாஸ்கரு, இவங்களோட சேராத,
பேசாமல் உன் லைஃப்பாக பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யோ நீ பொத்து, எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல டீயை ஒழுங்காக போடு. ஏலே நானா டீ கடை வச்சு பொழைச்சிக்கிட்டேன், நீ இல்லை செய்ய. ஒழுங்காக டீ கடை பேலன்ஸை கொடுக்க பாரு. என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன்டா எப்படி ஓடுறான் தெரியலடா. டேய் மச்சான், அப்பாக்கு என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி பண்ண சொன்னாரடா. 5 லட்சம் இருந்தாதான் டாக்டர் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் வச்சான், அப்போ தான் அப்பாவை காப்பாற்ற முடியும். டேய் பாஸ்கர், டேய் நில்றா, எங்கடா போகிற? டேய் என்ன பண்ண போகிறேன்னு தெரில சார். இப்போ கூட அந்த 5 லட்சத்தை எப்படி புரட்ட போகிறேன்னு தெரில சார். சார் ரொம்ப கலைச்சி போயிருப்பீங்க, ஒரு டீ சொல்லட்டுமா சார்? பரவாயில்ல சார், சார் பார்த்துக்கலாம் சார். சார் சார் டீ குடிச்சுமா சார்? வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்தித்து பழக்கப்பட்டவனுக்கு ஒரு கிளாஸ் டீ கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார்.